சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீர்கள், என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறீர்கள், ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் இடைஞ்சல் என்று தலை தூக்கி அந்த முயற்சியே நிறைவேறாமல் போய்விடும். நீங்கள் மன வருத்தத்துடன் இருப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விநாயகருக்கு 7 நாட்கள் இதை மட்டும் செய்தால் போதும். நடக்கவே நடக்காது என்று இருக்கும் அனைத்துமே உடனடியாக நடக்கத் தொடங்கும். அந்த அளவிற்கு மிகவும் சக்தியான விநாயகரின் வழிபாடும் மந்திரத்தையும் தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம். இந்த மந்திரம் நடக்காததை கூட நடத்தி காட்டக்கூடிய தன்மையை கொண்டது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்மில் பலருமே வாழ்க்கையில் சில முக்கியமான காரியங்களை செய்து முடித்தே ஆக வேண்டும் என பல காலமாக முயற்சி செய்து வந்திருப்போம். ஆனால் சில காரியங்கள் மட்டும்தான் நாம் நினைத்தபடி திட்டமிட்டபடி முடிந்திருக்கும். ஆனால் பல காரியங்கள் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு தள்ளிக்கொண்டே போகும். நமது முயற்சிகள் அனைத்தும் வீணாகத்தான் செல்லும். அப்படி இருப்பவர்கள் இந்த ஒரு எளிமையான விநாயகரின் வழிபாட்டை தொடர்ந்து 7 நாட்கள் மட்டும் செய்ய வேண்டும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்பொழுதும் போல பூஜை அறைக்கு செல்லுங்கள். நம் அனைவரின் வீட்டிலுமே கட்டாயம் ஒரு சிறிய அளவு விநாயகரின் படமாவது கட்டாயம் இருக்கும். அந்த படத்திற்கு நீங்கள் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இதில் சூட்சுமமான விஷயமே இந்த விளக்கை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதுதான். இந்த விளக்கிற்கு நீங்கள் போடும் திரியில் வெட்டி வேரையும் சேர்த்து அந்த திரியை நாம் போட வேண்டும். இந்த திரியில் நாம் நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி விநாயகருக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபம் எரியும் பக்கத்தை கிழக்கு நோக்கி வைத்துவிட்டு நீங்களுமே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரத்தை 18 முறை சொல்லுங்கள். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத். அனைவராலும் எளிமையாக சொல்லக்கூடிய இந்த விநாயகரின் காயத்ரி மந்திரத்தை பக்தியோடு 18 முறை சொல்லுங்கள். இதே வழிபாட்டை நாம் தொடர்ந்து 7 நாட்கள் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் இந்த 7 நாட்களுமே விநாயகருக்கு அருகம்புல்லையும் வாங்கி வைக்கலாம். ஒரு நாள் வைத்த அருகம்புல்லை மறுநாள் வைக்க வேண்டாம். அந்த பழைய அருகம்புல்லை கால் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். இதில் மற்றொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த 7 நாட்களுமே நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை தான் தொடர்ந்து 7 நாட்களுமே வேண்ட வேண்டும். வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியாக வேண்டும் என்றோ அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றோ திருமணம் ஆக வேண்டும் என்றோ குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றோ தங்கம் வாங்க வேண்டும் என்று எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்க வேண்டும். அதை தொடர்ந்து 7 நாட்களுமே அந்த கோரிக்கையை விநாயகர் பாதங்களில் சமர்ப்பித்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிசக்தி வாய்ந்த இந்த விநாயகரின் வழிபாட்டை நாம் தொடர்ந்து 7 நாட்கள் பக்தியோடு செய்தால் போதும். எப்பேற்பட்ட நடக்கவே நடக்காது என்று இருந்த அனைத்து காரியங்களுமே உடனடியாக நடந்துவிடும். அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.